ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். நடப்பாண்டு குரூப் 4 தேர்வுக்கான காலிப்பணியிடங்களை அதிகரிக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, ராமதாஸ், சீமான் உள்ளிட்டோர் வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி, தமிழ்நாடு முழுவதும் அரசு அலுவலகங்களில் காலியாக உள்ள 3,50,000 பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் TNPSC குரூப் 4 நிலையில் 20,000 இடங்கள் நிரப்ப வேண்டிய சூழலில் நடப்பாண்டில் வெறும் 6,244 இடங்கள் மட்டும் நிரப்புவது கண்டனத்துக்குரியது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதேபோன்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒரு தேர்வை 16 லட்சம் பேர் எழுதுகிறார்கள் என்பதிலிருந்தே தமிழ்நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் எந்த அளவுக்கு தலைவிரித்தாடுகிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் என்று கூறியுள்ளார். எனவே தேர்வர்களின் கோரிக்கையை ஏற்று TNPSC நடத்திய தேர்வின் மூலம் நிரப்பப்படவுள்ள 4 தொகுதி பணியிடங்களின் எண்ணிக்கையை 15,000 அரசு உயர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். போட்டித் தேர்வுக்கு முயற்சிக்கும் லட்சக்கணக்கான தமிழ்நாட்டு இளைஞர்கள் வாழ்வில் ஒளியேற்ற குரூப் 4 தேர்வு மூலம் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 30,000 பணியிடங்களுக்கு தேர்வு நடத்த அரசாணை வெளியிட வேண்டும் என சீமான் வலியுறுத்தியுள்ளார். குரூப் 4 தேர்வுக்கான காலிப்பணியிடங்களின் எண்ணிக்கையை 15,000 வரை உயர்த்த வேண்டும் என தேர்வர்கள் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில், அது தொடர்பான அறிவிப்பு அடுத்த மாதம் வெளியாகும் என TNPSC தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர் உள்ளிட்ட குரூப் 4 பணியிடங்களுக்கு கடந்த ஜூன் மாதம் தேர்வு நடைபெற்றது. இதில் காலிப்பணியிடங்கள் 6,244 என அறிவிக்கப்பட்டு, பின்னர் கூடுதலாக 480 பணியிடங்கள் சேர்க்கப்பட்டன. எனினும் 15 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தேர்வு எழுதியுள்ள நிலையில், இந்த ஆண்டு கட் ஆஃப் மதிப்பெண்கள் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் காலி பணியிடங்களின் எண்ணிக்கையை 15,000 வரை உயர்த்த வேண்டும் என கோரிக்கைகள் வலுத்து வருகின்றன. இதுவரைக்கும் கம்பேரிட்டிவ்லி பார்த்தோம்னா எந்த வருஷமும் இவ்வளோ கம்மியாக வேகன்சிகள், இதில் 6,244 வேகன்சியில் வெறும் 5,000 வேகன்சி மட்டும்தான் வந்துட்டு நார்மலாக உள்ள TNPSC குரூப் 4 வேகன்சி. ஒரு 2,400 வேகன்சி கிட்ட வரைக்கும் நமக்கு ஃபாரஸ்ட் தான் வருது. ஸோ இந்த மாதிரி கம்மியான வேகன்சி இது வரைக்கும் எங்கேயுமே எந்த குரூப் 4லையுமே வந்ததில்லை. 15 லேக்கில் 1% தான் 15,000 வருது. ஸோ அந்த 1% லெவல் வேகன்சியாவது வேணும், அதான் எங்களோட ரெக்வஸ்ட்டாக கேட்குறோம். இதை வலியுறுத்தி எக்ஸ் தளத்தில் ஹேஷ்டாக் இன்க்ரீஸ் குரூப் 4 வேகன்சி என்ற ஹேஷ்டேகை ஏராளமானோர் பதிவிட்டனர். இந்நிலையில் குரூப் 4 தேர்வுக்கான காலிப்பணியிடங்களை அதிகரிப்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அக்டோபர் 1st அல்லது 2nd வாரத்தில் வெளியாகும் என TNPSC தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்னும் 10 நாட்களுக்குள் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பதவியேற்பார் என்று அமைச்சர் தாமு அன்பரசன் கூறியுள்ளார். அமைச்சர் உதயநிதி துணை முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்று திமுக நிர்வாகிகள் மற்றும் மூத்த அமைச்சர்கள் அவ்வப்போது குரல் எழுப்பி வந்தனர். இந்நிலையில் புதன்கிழமை செய்தியாளர்களை சந்தித்த உதயநிதி, தான் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்பது குறித்து முதலமைச்சர் முடிவு செய்வார் என்று கூறினார். இந்த சூழலில் காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் தாமு அன்பரசன், உதயநிதி துணை முதலமைச்சராக உள்ளது உண்மைதான் என்று தெரிவித்தார். இதனால் விரைவில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காஷ்மீரில் ரத்து செய்யப்பட்ட அரசமைப்பின் 370th பிரிவை உலகில் எந்த சக்தியாலும் மீண்டும் கொண்டுவர முடியாது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் உள்ள 90 சட்டமன்ற தொகுதிகளில் முதற்கட்டமாக 24 தொகுதிகளில் புதன்கிழமை வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீநகர், பூஞ்ச் உட்பட 26 தொகுதிகளுக்கு வரும் 25ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் ஸ்ரீநகரில் பரப்புரையில் ஈடுபட்ட பிரதமர் மோடி, ஜம்மு காஷ்மீரில் பாஜக ஆட்சி அமைந்தால் ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள மூதாட்டிகளின் வங்கிக் கணக்கில் ஆண்டுதோறும் 18,000 ரூபாய் வரவு வைக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தார். மேலும் ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார். தொடர்ந்து ஜம்முவில் நடந்த கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, 370th சட்டப்பிரிவை உலகில் எந்த சக்தியாலும் மீண்டும் கொண்டு வர முடியாது என்றார். துனியா கி கோய் தாக்கத் ஜம்மு காஷ்மீர் மே ஆர்டிகல் 370 கி வாபசி நஹி கரா சக்தி. முன்னதாக நடந்த தேர்தல் பரப்புரையில் தேசிய மாநாட்டு கட்சித் தலைவர் உமர் அப்துல்லா, 370th சட்டப்பிரிவு மீண்டும் கொண்டுவரப்படும் என்று பேசியிருந்தார். கூட்டணி கட்சிகளின் வாக்குகளை பெற்றுக்கொண்டு திமுக ஆட்சி நடத்தி வருவதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்திருந்த நிலையில், திமுக கூட்டணிக்குள் பிளவை ஏற்படுத்தும் சதிச்செயலை சீமான் செய்வதாக VCK தலைவர் திருமாவளவன் சாடியுள்ளார். பெரிய ஆன்மகம் தானே, சிங்கம் தானே, பெரிய கொம்பு தானே, தனிச்சு நில்லு. ஏன் ஓட்ட வாங்கிருவ? விடுதலை சிறுத்தைகள் ஓட்ட
மதிமுக ஓட்ட வாங்கிடுவ, கம்யூனிஸ்ட் ஓட்ட வாங்கிடுவ, இஸ்லாமிய அமைப்புகளுடைய வாக்கை வாங்கிடுவ, எல்லாரும் வாக்களை வந்து வென்று நீ அதிகாரத்துக்கு வந்த பிறகு இல்ல நான் தான் ஆளுவேன், இதான்டா சனாதனம், இதான் சன கொடிய சனாதனம் தான். திமுக கூட்டணிக்குள் பேச வேண்டிய அரசியலை திமுக கூட்டணிக்கு வெளியே இருப்பவர்கள் பேசுவது ஏற்புடையதல்ல. அது அவர்களின் சூது சூழ்ச்சி நிறைந்த ஒரு அரசியல். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தியை பயங்கரவாதி என விமர்சித்த மத்திய அமைச்சருக்கு எதிராக கர்நாடக காவல்துறையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி அண்மையில் அமெரிக்கா பயணம் மேற்கொண்டார். அப்போது இந்தியாவில் சீக்கியர்கள் தலைப்பாகை அணிய அனுமதிக்கப்படுவார்களா என பேசியதற்கு பாஜகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் ராகுலின் பேச்சு கண்டித்த மத்திய ரயில்வே துறை இணையமைச்சர் ரவ்னீத் சிங் பிட்டு ராகுல்காந்தி இந்தியாவின் நம்பர் ஒன் பயங்கரவாதி என விமர்சித்தார். சீக்கியர்களை பிரிக்க முயற்சிப்பதாக விமர்சித்த அவர், ராகுல்காந்தி இந்தியர் அல்ல என்றும் பிரிவினைவாதிகளும் நாட்டின் எதிரிகளும் ராகுல்காந்திக்கு ஆதரவாக உள்ளதாகவும் கூறினார். இதுகுறித்து கர்நாடக மாநில காங்கிரஸ் கமிட்டி சார்பில் பெங்களூருவில் உள்ள ஹைகிரவுண்ட் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இரவில் உறங்கிக் கொண்டிருந்த நபர்கள் மீது காவல்துறையினர் தடுக்கடி நடத்தியதால் பரபரப்பு நிலவியது. கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் ஆதரவற்றோர் 100க்கும் மேற்பட்டோர் பேருந்து நிலையத்தின் உள்ளே இரவு தங்குவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். பேருந்து நிலையத்தில் உறங்கிவிட்டு காலையில் அங்கிருந்து கிளம்பி பணிக்கு சென்று மீண்டும் இரவில் வந்து தங்கியுள்ளனர். இந்த நிலையில் உறங்கிக் கொண்டிருந்த மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்றவர்கள், முதியவர்கள் மற்றும் பொதுமக்கள் மீது காவல்துறையினர் திடீரென தடியடி நடத்தி அங்கிருந்து விரட்டி எடுத்தனர். இதில் சிலருக்கு காயம் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் பேருந்து நிலைய முகப்பு வாசலில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக பேருந்து நிலையத்திற்கு உள்ளே மாநகர பேருந்துகள் செல்ல முடியாமல் சாலையிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டன. நீண்ட நேரம் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் பாதிக்கப்பட்ட நபர்கள் மீண்டும் பேருந்து நிலையத்தின் உள்ளே படுக்க அனுமதிக்கப்பட்டதால் அங்கிருந்து கலைந்து சென்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே இடம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் 2 பேருக்கு மாவு கட்டு போடப்பட்டுள்ளது. மானாமதுரை அருகே 38 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் தனது ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த போது அங்கே வந்த 5 பேர் ஆண் நண்பரை தாக்கிவிட்டு பெண்ணை கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் மானாமதுரை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் மானாமதுரையைச் சேர்ந்த வில்வக்குமார், முத்துக்குமார், ராமசாமி, அஜய்குமார், தவமுனியசாமி ஆகியோரை கைது செய்தனர். இதில் வில்வக்குமார், முத்துக்குமார் இருவரும் காவல்துறையினர் பிடிக்க முயன்றபோது கீழே விழுந்ததில் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்களின் போராட்டத்தை அடுத்து இன்று முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. நெய்வேலி என்எல்சி நிறுவனத்தில் 6000 மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இங்கு பணிபுரியும் அதிகாரிகளுக்கும் நிரந்தர தொழிலாளர்களுக்கும் போனஸ் வழங்கப்பட்டு வருகிறது. ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு 8.33 விடுக்காடு போனஸ் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் தங்களுக்கு 20 போனஸ் வழங்க வேண்டும் என பல ஆண்டுகளாக ஊழியர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கப்படாததால் என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்கள் ஒன்றிணைந்து 2வது நாளாக 20 போனஸ் வழங்க வேண்டி என்எல்சி சுரங்க நிர்வாக அலுவலகம் முன் தர்ணாவில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து இன்று கடலூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று என்எல்சி நிர்வாகம் தரப்பில் அறிவிக்கப்பட்டது. இதனால் தற்காலிகமாக போராட்டத்தை ஒப்பந்த தொழிலாளர்கள் ஒத்திவைத்தனர். சுமூக தீர்வு எட்டப்படவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டம் நடத்தப்போவதாகவும் ஒப்பந்த தொழிலாளர்கள் தெரிவித்தனர். திண்டுக்கல்லில் கோவில் நிலத்தில் இருந்த 40 தென்னை மரங்களை அழித்த அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளையும் குண்டுகட்டாக அப்புறப்படுத்திய காட்சிகளே இவை. திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் அருகே உள்ள கோம்பையில் சாலை விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதற்காக அப்பகுதியில் உள்ள கோவில் நிலத்தை கையகப்படுத்த அரசு அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டனர். அப்பகுதியில் விவசாயம் செய்து வரும் 5 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அவர்களை காவல்துறை உதவியுடன் குண்டுகட்டாக அப்புறப்படுத்திய அதிகாரிகள் அப்பகுதியில் இருந்த 40 தென்னை மரங்களை வெட்டினர். Thank you.
தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி விவசாயிகள் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு சொந்தமான 2000 ஏக்கர் நிலங்கள் மேற்கப்பட்டதாக எழுந்த புகாரில் ஆவணங்களுடன் அறிக்கை தாக்கல் செய்ய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடராஜர் கோயில் 2008 முதல் 2014 வரை அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருந்தபோது 3 கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் ஈட்டியது. ஆனால் தீட்சிதர்கள் கட்டுப்பாட்டில் வந்த பிறகு ஆண்டுக்கு 2 லட்சம் ரூபாய் மட்டுமே வருமானம் வருவதாகவும் வருவாய் கணக்கை தாக்கல் செய்ய உத்தரவிடக் கோரியும் அறநிலையத்துறை ஆணையர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இது தொடர்பான விசாரணையில் கோயிலுக்கு சொந்தமான 3000 ஏக்கர் நிலங்களில் 2000 ஏக்கர் நிலத்தை தீட்சிதர்கள் தனியாருக்கு விற்றுவிட்டதாகவும் புகார் தெரிவிக்கப்பட்டது. மேலும் பக்தர்களின் காணிக்கையை தீட்சிதர்கள் கணக்கில் வைக்காதது குறித்தும் அறிந்த நீதிபதிகள் அதிர்ச்சி அடைந்தனர். 2017 முதல் 2021-2022 வரை வரவு செலவு கணக்கு விவரங்களை தாக்கல் செய்ய தீட்சிதர்களுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் காணிக்கை வரவு வைப்பதற்கான நடைமுறையை உருவாக்கவும் ஆணையிட்டனர். கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் குறித்து வட்டாட்சியர் அறிக்கை அளிக்கவும் 2000 ஏக்கர் நிலம் விற்கப்பட்டது குறித்த ஆவணங்களுடன் அறிக்கை அளிக்கவும் அறநிலையத்துறைக்கு உத்தரவிட்டு வழக்கை வரும் 3ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். பெண் பயிற்சி மருத்துவர் மரணத்திற்கு நீதி கேட்டு மேற்குவங்கத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பயிற்சி மருத்துவர்கள் நாளை முதல் அவசர சிகிச்சைகளுக்கான பணிக்கு திரும்ப முன்வந்துள்ளனர். கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவமனையில் பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதற்கு நீதி வேண்டி இளநிலை மருத்துவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். பணியிடத்தில் பாதுகாப்பான பணிச்சூழல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளையும் வலியுறுத்தி கடந்த 1 மாதத்திற்கு மேலாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. மேலும் கொல்கத்தாவில் உள்ள மருத்துவத்துறை அலுவலகம் முன்பும் மருத்துவர்கள் 9 நாட்களாக தர்ணாவில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே கடந்த 16ஆம் தேதி முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இளநிலை மருத்துவக் குழுவினருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அப்போது மருத்துவர்கள் தரப்பில் முன்வைக்கப்பட்ட பெரும்பாலான கோரிக்கைகளை அரசு ஏற்றுக்கொண்டது. மருத்துவர்களின் கோரிக்கைகளை அரசு ஏற்றுக்கொண்டதை அடுத்து போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக மருத்துவர்கள் அறிவித்துள்ளனர். நாளை முதல் அவசர சிகிச்சைகளுக்கான பணிக்கு திரும்புவதாகவும் அவர்கள் உறுதியளித்துள்ளனர். எனினும் பெண் பயிற்சி மருத்துவர் மரணத்திற்கு நீதி கிடைக்கும் வரை வெளிப்புற நோயாளிகளுக்கான சிகிச்சைகளை தொடங்க மாட்டோம் என்றும் பயிற்சி மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர்.